கலாயே நாம் சுற்றாடற் கல்வியை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எமது பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். பண்டியும் வந்தாச்சு, நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தரம் ஒன்று சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் 10வது அலகு, அதாவது எமது நல்வாழ்வு என்ற தலைப்பில் நாங்கள் படித்துட்டு போகிறோம். நாங்கள் முன்னே வகுப்பில் ஒரு 1வது பாடத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கு அதில் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறீங்க. எமது படிப்புக்குள்ளாக நாங்கள் போவதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சின்ன காரியத்தை நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, அது என்ன காரியம்னு நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாங்கள் தியானம் பண்ணுறதுனா என்னது, மண்டி தெரியுமா தியானம் பண்ணுறதுனா என்னென்னு, எப்படி பண்ணுவாங்க காட்டுங்க பார்ப்போம். எப்படி உட்காந்து காலெல்லாம் ஆட்டிகிட்டு இருப்பாங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. எப்படி தியானம் பண்ணுவாங்க? வெரி குட், பண்டி சரியாக செய்து காட்டுறாரு. பாருங்கள், இதுலேயும் ஒரு படத்தில் வர ஒரு சிறுமி எப்படி இருக்காங்க, பண்டி உட்காந்துருக்க மாதிரி கால்களை எப்படி வைத்திருக்காங்க, இரண்டு பக்கமாக இப்படி வைத்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க இல்லையா. சில நேரம் நீங்கள் சமய வழிபாட்டு தலங்களில் இதை பண்ணியிருக்கலாம். அதை தான் பண்டியும் செய்து காட்டுறாரு. இன்றைக்கி நாங்கள் எங்களோட பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த தியான வேலையில் தான் ஈடுபட போகிறோம். பண்டினா இப்போவே தியானிக்க தொடங்கிட்டாரு, பார்ப்போம். பண்டி, இப்போ நான் உங்ககிட்ட 3 விஷயங்கள் கேட்க போகிறேன். நல்ல கண்ணை மூடி நல்லா யோசிச்சு தியானம் பண்ணக்குள்ளே சிந்தித்து பாருங்கள். 1வது, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா உங்களோட ஆசிரியரை பற்றி நினைவுபடுத்தி பாருங்கள். அமைதியாக தியானித்து உங்களோட ஆசிரியரை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அவங்க என்ன உடுத்திட்டு வருவாங்க, அவங்க எப்படி உங்களை கற்று தருவாங்க, என்ன மாதிரியான அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்னு கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களே, தியானித்து பாருங்க பாப்போம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம். 2வதாக பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுடைய நண்பர்களை பற்றி. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு எப்படி உங்களோட பழகுவாங்க என்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தியானத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யார் யார் உங்களோட பேசுவா, யார் யார் உங்களோட பழகுவா என்ற விஷயங்களை கொஞ்சம் தியானித்து பாருங்கள் பாப்போம். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, ஆசிரியருடன் அன்பாக இருந்த தருணங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்களோட ஆசிரியர்களோட எவ்வாறு இருந்தீங்க, அன்பா அவங்க எப்படி உங்கள்கிட்ட பேசுனாங்க என்ற ஒவ்வொரு விஷயங்களாகவும் நீங்கள் நினைவுபடுத்தி தியானித்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் பாருங்கள், மற்ற பிள்ளைங்களோட எவ்வாறு அன்பாக இருந்தாங்கன்னு, நீங்கள் எப்படி அன்பாக இருந்தீங்க, உங்களோட மற்றவங்க எப்படி அன்பாக இருந்தாங்க என்ற விஷயத்தை கொஞ்சம் தியானித்து பாருங்கள் பார்ப்போம். சரி பண்டி, இப்போ நீங்கள் கண்ணை திறக்கலாம். சில நேரம் தியானிக்கக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? சிறுவர்களாகிய நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்க்கல, உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த நினைவுகள் எப்படி இருந்தது? கொஞ்சம் அமைதியாக மனதுக்கு சாந்தமாக இருந்தது இல்லையா? இந்த மாதிரி பிள்ளைகள் நீங்களும் உங்களை ரொம்ப கோவம் வர நேரங்களில், அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தியான வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களை நீங்களே மென்படுத்தி கொள்ளலாம். இப்போ நாங்கள் திரும்பவும் எங்களோட கண்களை மூடி தியானம் பண்ண போகிறோம். அந்த தியானத்தில் நான் சொல்கிறத நீங்களும் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. நீங்களும் பிள்ளைகள் வீட்டில் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். நான் எனது ஆசிரியருக்கும் எனக்கு சந்தோஷிப்பிக்கும் கிடைக்கும் வண்ணம் வகுப்பில் நடந்து கொள்வேன். என்னை போன்று மற்ற பிள்ளைகளும் சந்தோஷத்தை உணரும் வண்ணம் நடந்து கொள்வேன். நான் எனது ஆசிரியருக்கும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் வண்ணம்
வகுப்பில் நடந்து கொள்வேன். என்னை போன்று மற்ற பிள்ளைகளும் சந்தோஷத்தை உணரும் வண்ணம் நடந்து கொள்வேன். இப்போ எல்லாரும் உங்களோட கண்ணை திறக்கலாம். மெதுவாக உங்களோட கண்ணை திறவுங்க. பந்தி, நீங்களும் இப்போ உங்களோட கண்ணை திறந்து நாங்கள் இப்போ இங்கே பாடத்துக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் எல்லாரும் தியானித்ததில் உங்களோட மனது ஒருநிலைப்பட்டு அமைதியாக இருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? நாங்கள் இன்னையிலிருந்து நல்ல பிள்ளைகளாக மாற போகிறோம். எல்லாத்தையும் அன்பாக நாங்கள் வேலைகள் செய்ய போகிறோம், அன்பாக பேச போகிறோம், மற்றவங்களோட பழகக்குள்ளே அன்பாக பழக போகிறோம். அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க, நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எமது ஆசிரியருடன் எப்படியெல்லாம் அன்பாக இருக்கலாம், இல்லாட்டி எங்களோட வகுப்பறையில் நாங்கள் எப்படி எங்களை அன்பான மாணவர்களாக மாற்றிக்கொள்வது எப்படி, இந்த விஷயங்களை பற்றி தான் இனி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் ஒவ்வொன்றாக தெளிவாக பார்க்க போகிறோம். பார்ப்போம். முதலாவது, எங்களோட வகுப்பறையில் யார் இருப்பா, யார் பிரதானி, முதலாவது இடத்துல யார் இருப்பா? மது ஆசிரியர் வந்துட்டு என்ன காட்டுறாங்க. அதே மாதிரி எங்கெங்கே வகுப்புக்களில் இருப்பாங்க இல்லையா, பிரதானி யார்? எமது ஆசிரியர். ஆசிரியர்னு நாங்கள் வந்து பொதுவான பேரில் அழைத்தாலும் நாங்கள் எங்களை மாதிரி இருக்க பெண் ஆசிரியை அப்படின்னும். ஒரு பெண் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தால் அவங்கள சொல்லுவோம் ஆசிரியைன்னு. பார்ப்போம் வேறு யார் இருக்கான் வகுப்பறையில். ஆசிரியரும் இருக்கார். ஆசிரியர் யார் தெரியுமா? அதாவது ஒரு ஆண் ஆசிரியராக இருந்தால் அவங்கள நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே ஆசிரியையும் இருப்பாங்க, ஆசிரியரும் இருப்பாங்க இல்லையா அவங்களோட வகுப்புகளில். பார்ப்போம் வேறு யார் இருக்கான்னு. பார்ப்போம் அடுத்ததாக நம்மளோட வகுப்பறையில் யார் இருக்கான்னு. யார் வண்டி? எங்களோட நண்பர்கள், எங்களை மாதிரியே இருக்க நண்பர்கள். வண்டிக்கும் இருக்காங்க இல்லையா நண்பர்கள். வண்டிக்கும் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்தது யாருன்னு. இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா, நம்மளோட ஆசிரியர் ஆசிரியை அதே மாதிரி மாணவர்கள் அதாவது உங்களோட நண்பர்கள் அவங்க எல்லாரோடையும் எப்படி அன்பாக சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, அந்த மாணவர்கள் எப்படி இருக்காங்க, உங்களோட நண்பர்கள் மாதிரி இருக்கவங்க அந்த ஆசிரியரை சுற்றிலும் அவங்களுடைய சேலை துணிகளை பிடித்து கொண்டு ரொம்ப அன்பாகவும் விளையாண்டுட்டும் இருக்காங்க இல்லையா ஆசிரியரோட. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எப்படி உருவாக்க போகிறோம், அதை பற்றி தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க பார்ப்போம். அடுத்ததான் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசிரியரை எப்படி சந்தோஷப்படுத்துவது. நாங்கள் எப்படி வரணும் பாடசாலைக்கு உரிய நேரத்தில், அதாவது நாங்கள் டைமுக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு படித்தோம் இல்லையா. முன்னைய பாடங்களில் கூட நாங்கள் கற்றிருந்தோம் உரிய நேரத்தில் பாடசாலைக்கு வரணும். கொஞ்சம் வெள்ளனையே கொஞ்சம் அதிகாலையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ஆசிரியரோட நிறைய நேரத்தை உங்களுக்கு செலவிட முடியும் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, சந்தோஷமாக உங்களோட நாளையும் உங்களால் ஆரம்பிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா என்ன நடக்கும், கொஞ்சம் நேரம் தாமதமாகி வரக்குள்ள நீங்கள் வேக வேகமாக வரணும், நீங்களும் களைப்படைவீங்க, உங்களுக்கு ஒரு பயம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ இவற்றை தவிர்த்து கொள்ள நாங்கள் என்ன செய்யலாம், பாடசாலைக்கு உரிய நேரத்துக்கு வர வேணும் பிள்ளைகள். பார்ப்போம் அடுத்தது, வகுப்பறையில் இருந்து வெளியே செல்லும் போது ஆசிரியருடைய அனுமதி கேட்கணும். ஏன் அப்படி? ஏன்னா வகுப்பறைக்கு பிரதானி வந்து நம்மளோட ஆசிரியர். ஆகவே நீங்கள் அந்த வகுப்பறையிலேருந்து நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், மிஸ் தயவுசெய்து நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வரேன்னு ஒரு அனுமதியோடு தான் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் கேட்கணும். பாருங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், கழிவறைக்கு போகணும் இல்லையா. அந்த நேரம் என்ன செய்யணும், கையை மெதுவாக எழுப்பி என்ன கேட்குறாங்க, தயவுசெய்து நான் கொஞ்சம் கழிவறைக்கு போயிட்டு வரலாமான்னு
அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வெளியே போகிறாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைகள், நீங்களும் உங்களோட பாடசாலையில் வகுப்பறையிலேருந்து வெளியே போகக்குள்ள ஆசிரியருடைய அனுமதியோடு தான் போகணும். பார்ப்போம் அடுத்தது. மற்றவர்களுக்கு மதிப்பளித்து உரையாடணும். நீங்கள் நண்பர்களோட இல்லாடி பெரியவங்களோட யாரோட கதைத்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு மதிப்பளிக்கணும். நீங்கள் மாத்திரமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்களும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு செவி கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், மதிப்பளிக்கணும். உரிய நல்ல வார்த்தைகளை தான் பேசக்குள்ளே பயன்படுத்தணும். பார்ப்போம் அடுத்தது. வகுப்பறையில் இருந்து வெளியேறும் இடங்களுக்கு செல்லும் போது வரிசையில் போகணுமா? அதாவது சில ஸ்கூல் முடிஞ்சு பாடசாலை முடிஞ்சு வீட்டுக்கு போவீங்க, சில நேரங்களில் இன்னொரு பாடத்துக்கு போவீங்க இல்லையா, வேலை எங்கேயாவது தோட்டத்துக்கு விளையாட கூட்டிகிட்டு போவாங்க, இல்லாட்டி வரைதல் அறைக்கு போவீங்க, நடன அறைக்கு போகலாம். அந்த மாதிரி நீங்கள் வகுப்பறையிலிருந்து எங்கே போனாலும் நீங்கள் எப்படி போகணுமா, ஒருவர் பின்னால் ஒருவராக வரிசையாக தான் போகணும். அப்படி போனீங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், நீங்களும் உங்களை பார்க்குற மற்ற பிள்ளைகள் இதே மாதிரி நாங்களும் போகணும் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் தோன்றும். ஆகவே வகுப்பறையிலிருந்து வெளியே போகும்போது நீங்கள் என்ன செய்யணுமா, வரிசையில் தான் செல்லணும் பிள்ளைகள். பார்ப்போம் அடுத்தது. மற்றவர்களுடன் பேசும்போது அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தணும். யாராவது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறவங்க இருக்கீங்களா? வண்டி பயன்படுத்துவீங்களா தவறான வார்த்தையை? இல்லை தானே? ஆ, வண்டியும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அதே மாதிரி இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சரியான நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த நீங்களும் பழகிக்கொள்ளணும். உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. பார்ப்போம் அடுத்தது. மற்றவர்களை காயப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது நாம் நமது வேலைகளை செய்ய வேண்டும். என்ன செய்யணுமா, மற்றவங்களை காயப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது. அதாவது சில நேரம் நாங்கள் செய்கிற ஏதாவது ஒரு செயல் எப்படி இருக்கும், இன்னொருத்தரை காயப்படுத்துவதாக இருக்கும் இல்லையா? சில நேரம் நமக்கு தெரியாமல் கூட செய்திருக்கலாம். ஆகவே இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், ரொம்ப நிதானமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யணும். இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தாத வண்ணமாக, இன்னொருத்தரை காயப்படுத்தாத வண்ணமாக உங்களோட வேலைகளை நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள், செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். பார்ப்போம் அடுத்தது. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன செய்கிறாங்க, நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்க தோட்டத்தை கூட்டி சுத்தப்படுத்துகிறாங்க. இது ஒரு நல்ல செயல் பிள்ளைகள். எப்படி நாங்கள் மற்றவர்களோட நாங்கள் இருக்கணுமோ, எப்படி நல்ல வார்த்தைகளை பேசணுமோ, எப்படி அன்பாக பழகணுமோ, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தை கூட நாங்கள் சுத்தமாக வைத்து கொள்ளணும். சுத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அழுக்கான இடங்களை கூட்டி துப்புரவு செய்து சுத்தப்படுத்திக்கோங்க. பார்ப்போம் அடுத்தது. ஆசிரியருக்கு மதிப்பளித்தல், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆசிரியருக்கு மதிப்பளித்து அவங்க சொல்கிற விஷயங்களை நாங்கள் செய்தோன்னா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் போய்விடலாம். அது எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோன்னா ஆசிரியருக்கு மதிப்பளிப்பதன் மூலம், அவங்களோட பேச்சை கேட்டு அவங்க படிப்பிக்கக்குள்ள அதை செவிமடுத்து அந்த காரியங்களை எங்களோட மனதில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களால் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க முடியும் பிள்ளைகள். பார்ப்போம் அடுத்து. பாருங்கள் இந்த படத்தில் எப்படி இருக்குது, பாண்டி என்ன கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு பூ. உங்களுக்கும் இதே செயலை செய்யலாம் இல்லையா, அவங்களோட வீட்டிலேருந்து ஒரு சின்ன ஒரு தோட்டத்துலேருந்து ஒரு பூ எடுத்துகிட்டு போய் ஆசிரியருக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் இல்லையா, நிறைய விஷயங்கள். அதாவது இந்த வகுப்பறையில் நாங்கள் எப்படி எங்களோட வகுப்பறையை நமக்கு சந்தோஷமான, நமக்கு விருப்பமான ஒரு இடமாக மாற்றுவது, அங்கே உள்ள ஆசிரியர்
மாணவர் எங்களோட நண்பர்களோட நாங்கள் எப்படி பழகணும், அதே மாதிரி நாங்கள் கற்றுக்கொண்டோம் அவங்களோட பேசக்குள்ள எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்று நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இப்போ நாங்கள் ஒரு சிறிய ஒரு செயற்பாடினூடாக கடந்து போகிறோம். நாங்கள் எல்லாத்தையும் மீளாய்வு செய்து பார்ப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு விளங்கியிருக்கா விளங்கலையான்னு நாங்கள் கற்றுக்கொள்வோம் இல்லையா. ஆகவே வாங்க ஒரு சின்ன ஒரு செயற்பாடினூடாக கடந்து போவோம். இப்போ நாங்கள் இன்னொரு செயற்பாட்டினூடாக கடந்து போக போகிறோம்னு சொன்னேன். நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, நல்ல பண்புகளை தேர்ந்தெடுத்து சரி அடையாளம் போட போகிறோம். அதாவது எதெல்லாம் நல்ல பழக்கமோ அதுக்கெல்லாம் சரி அடையாளம், எதெல்லாம் தவறான பழக்கமோ அதுக்கெல்லாம் பிழை அடையாளத்தை நாங்கள் போட போகிறோம். முதலாவது பாருங்கள் பிள்ளைகள், நேரத்துடன் வகுப்பறைக்கு சமூகம் அளிக்க வேணும். அதாவது நீங்கள் பாடசாலை வரக்குள்ள நேரத்துக்கு வரணுமா? சரியா வண்டி? ஆ, வண்டியும் சரின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் என்ன செய்யணும், எப்போவுமே நேரத்துக்கு பாடசாலைக்கு வரணும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இரண்டாவது, காலையில் 9 தவிர்க்கணும், சாப்பிடக்கூடாதான் காலையில். அப்போ அது சரியா பிழையா நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆ, வண்டி சொல்கிறாங்க அது என்னது பிழையா. அது சரியான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் காலையில் உணவு அருந்தணும் பிள்ளைகள். கண்டிப்பாக உங்களோட உணவை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் காலையில் கண்டிப்பாக உணவு அருந்த வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம், ஆசிரியருக்கு கீழ்படிய கூடாதான். ஒரு டீச்சர்ஸுக்கு நீங்கள் கீழ்படிய கூடாதான், சரியா பிழையா பண்டி? ஆ, பிழையான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஆசிரியருக்கு மதிப்பளித்து கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாலாவது பார்க்க போகிறோம், வகுப்பில் இருந்து வெளியேறும் போது ஆசிரியருடன் அனுமதி பெறல். அதாவது நீங்கள் உங்களோட வகுப்பிலிருந்து வெளியே போகக்குள்ள, அதாவது நீங்கள் ஆசிரியர்கிட்ட தயவு செய்துன்னு ஒரு அனுமதியை கேட்பீங்க இல்லையா, அது என்னது சரியான பழக்கமா? வெரி குட், அது சரியான ஒரு செயல். நீங்கள் வகுப்பிலிருந்து வெளியேறும் போது ஆசிரியரிடம் கேட்டுத்தான் வெளியேறணும். ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், நண்பர்களுடன் அன்பாக நாங்கள் என்ன செய்யணுமா, பேச வேணுமா? சரியானதா? வெரி குட் வாண்டி. அதாவது நம்முடைய நண்பர்களோட நாங்கள் பேசக்குள்ள எப்பயுமே அன்பாக பாசமாக நாங்கள் பேச கற்றுக்கொள்ளணும். அது ஒரு நல்ல பழக்க வழக்கம். கடைசியாக பார்க்க போகிறோம், வகுப்பறையிலிருந்து எப்போதும் சத்தமாக கதைத்து கொண்டிருக்க வேணுமா? எப்பயுமே கச்ச கச்ச கச்சன்னு உங்களோட கிளாஸ் ரூமில் வகுப்பறையிலிருந்து கதைத்துட்டே இருக்கணுமா? சரியா பண்டி? ஆ, இல்லை பண்டி உடனே கையை பிழைன்னு சொல்லிட்டாரு, கையில் காட்டிட்டார் இல்லையா. அதாவது வகுப்பறையில் அமைதி பேணணும். நாங்கள் படிக்கிற நேரத்தில் அமைதியாக படிக்கணும். ஆசிரியர் கற்றுத்தாரதை நாங்கள் செவிமடுக்கணும். ஆகவே 6வது கூற்றானது தவறானது. எல்லாரும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வண்டிக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. ஏன், எல்லாத்தையும் சரியாகவே சொல்லிட்டாரு, சரியாகவே காட்டிட்டார் இல்லையா. அதே மாதிரி கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செயற்பாடு நாங்கள் செய்ய போகிறோம், ஆனால் ஒரு கொஞ்சம் வித்தியாசமானதாக செய்ய போகிறோம். வாங்க அந்த செயற்பாடும் என்னன்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ இன்னொரு செயற்பாடு செய்ய போகிறோம். என்னென்னா, நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் தெரிந்தெடுக்க போகிறோம். பார்ப்போம் பண்டிக்கிட்ட என்னென்ன நல்ல பழக்க வழக்கம் இருக்குன்னு. பண்டிகிட்ட கையில் 2
சரி அடையாளமோட ஒரு வட்டமும் பிழை அடையாளத்தோட இன்னொரு வட்டமும் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் ஒவ்வொன்றா வாசிக்கக்குள்ளே பண்டி தண்ட கையில் உள்ள சரியானதாக இருந்தால் சரின்ற ஒரு அடையாளத்தை காட்டுவாங்க, பிழையானதாக இருந்தால் பிழையின்று ஒரு அடையாளத்தை காட்டுவாங்க. அவங்க காட்டுறதை வைத்து தான் நாங்கள் விடை எழுத போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா நாங்கள் செய்து பார்ப்போம். முதலாவது வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்தல். நாங்கள் ஒவ்வொருவருக்கொருவர் நாங்கள் என்ன செய்யணுமா, உதவி செய்ய வேணுமா, சரியா பிழையா பண்டி? நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஆ, பண்டி என்னத்தை காட்டுறாங்க, சரி அடையாளத்தை காட்டுறாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், எப்போதுமே ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். முதலாவது சரி. இரண்டாவதாக பார்ப்போம், மற்றவர்களை துன்பப்படுத்துதல். அதாவது நாங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணுமா, அவங்களுக்கு நாங்கள் கரைச்ச கொடுத்து கொண்டு அவங்கள நாங்கள் துன்பப்படுத்தி கொண்டு அவங்கள நாங்கள் கேலி செய்து கொண்டு இருக்கணுமா? சரியா பிழையா? பிழையான ஒரு காரியம் இல்லையா, வண்டியும் சரியாக காட்டிட்டாரு. இது பிழை. அதாவது நாங்கள் மற்றவர்களை துன்பப்படுத்தி பழகக்கூடாது. மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறோம், ஆசிரியருக்கு மதிப்பளித்தல். அதாவது உங்களுக்கு கற்றுத்தார ஆசானுக்கு, ஆசிரியைக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, மதிப்பளிக்கணுமா? சரியான விடையா பண்டி? ஆ, பண்டி சரியாக காட்டுறாரு இல்லையா, பண்டிக்கு எல்லாமே தெளிவாக விளங்குது. சரியான விட பிள்ளைகள், உங்களுக்கு கற்றுத்தார குருவுக்கு நீங்கள் எப்போவுமே, ஆசானுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அடுத்தது அனுமதி இல்லாமல் வகுப்பிலிருந்து வெளியேறுதல். உங்களோட ஆசிரியருக்கு நீங்கள் சொல்லாகாமல் நீங்கள் என்ன செய்றீங்க, வகுப்புலேருந்து வெளியே போகிறீங்க. சரியான செயலா தவறான செயலா காட்டுங்க பாப்பா. மாண்டி சரியாக சொன்னீங்க. அதாவது எப்போவுமே நாங்கள் வகுப்பறையிலிருந்து வெளியே செல்லும் போது ஆசிரியருடைய அனுமதியோடு போகணும். ஆனால் இதில் போட்டிருக்கு ஆசிரியரின் அனுமதி இல்லாமல் வகுப்புலேருந்து வெளியேறுதல்னு. ஆகவே இது ஒரு தவறான ஒரு செயல். அடுத்தது நண்பர்களோட நாங்கள் அன்பாக பேசணுமா, சரியா பிழையா? உங்களோட நண்பர்களோட அன்பாக பேசணுமா சொல்லுங்கள் பாப்போம் பண்டி. ஆ, சரியான விடை. நண்பர்களோட என்ன செய்யணும், எப்பவுமே அன்பாக அன்பான வார்த்தைகளால் தான் பேசணும் பிள்ளைகள். அடுத்தது ஒரு உதவி போட்டிருக்கு. அதாவது பென்சில் இல்லாத பிள்ளைகளுக்கு பென்சில் கொடுத்தல். உங்களோட நண்பர்கள் யாராவது பென்சில் கொண்டு வரல, வண்டி விடையும் காட்டி முடிஞ்சு இல்லையா, சரியான விடை. உங்களோட நண்பர்களுக்கு ஏதாவது கொண்டு வரலாட்டி நீங்கள் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். இப்போ நாங்கள் இந்த செயற்பாடை நாங்கள் என்ன செய்துட்டோம், செய்து முடித்துட்டோம். வண்டியும் எல்லா கேள்விக்கும் சரியான விடையை நமக்கு காட்டினாங்க இல்லையா, எல்லாமே சரியாக காட்டியிருக்காங்க. இதே மாதிரி பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்றைக்கி கற்றுக்கொண்டது அதையெல்லாம் திருப்பி நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எல்லாருமே நீங்களும் வீட்டில் சொல்லக்குள்ளே உங்களுக்கும் சரியான விடைகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசேஷ விதமாக நாங்கள் இன்றைக்கி வகுப்பறையை ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு சிறிய தியான வழிபாட்டிலையும் ஈடுபட்டோம் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் நிறைய தடவை அந்த தியானங்களை செய்து பாருங்கள் பிள்ளைகள். ஒரு மெல்லிசையான ஒரு இசையை போட்டு, ஒரு மென்மையான ஒரு இசையை போட்டு அதில் நீங்கள் தியானித்து கூட பார்க்கலாம். விசேஷமாக இப்போ நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தோடு காணப்படுறீங்களோ, இல்லாட்டி நீங்கள் ரொம்ப கோபத்தில் இருந்தாலும் ஒரு மெல்லிய இசையை நீங்கள்
உங்களோட ஒளிநாடகங்களில் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், தியானம் செய்து உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் வகுப்பறையை எவ்வாறு சந்தோஷமான எல்லாரோடையும் ஒற்றுமையாக அன்பாக எப்படி பழகுவது, எப்படி சந்தோஷமான ஒரு இடமாக மாற்றுவதுன்னு. நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே பாடத்தில் இன்னொரு தலைப்போடு நானும் பண்ட்டியும் உங்களை வந்து சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெற்றுக்கொள்ள போகிறோம். நன்றி, வணக்கம்.